பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம்னு ஆணவத்துல நடந்து வரியா? இருடி, கூடிய சீக்கிரமா உன் இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுறேன். இவங்களுக்கு அப்படி நம்ம மேல என்ன கோபம்? நாம என்ன செஞ்சோம்? செல்வி, பார்த்து வர மாட்டேன். கண்ண என்ன பொறடிலையா வச்சிருக்க? நானே படியில ஏற முடியாம ஏறி வந்துகிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சுட்டு போவ? இப்ப பாரு, கொண்டு வந்த பால் அத்தனையும் கொட்டி போச்சு. கீழே ஏதோ சத்தம் கேக்குது. நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன். எங்க இருங்க, அதெல்லாம் யாரோட சத்தமும் கேக்கல. அம்மா போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க இங்கேயே இருங்க. என்ன நீங்க? நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க தான் படிய பாக்காம வேற எங்க பாத்துட்டு வந்தீங்க. அதனால கை தவறி கீழே கொட்டி இருக்கோம். அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் உன்ன செல்வி, இங்க வா. சே, இப்படி அபசகுனம் ஆயிடுச்சே. முத முதல்ல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழத்தையும் கொடுக்க போன இப்படி கொட்டிடுச்சே. நாம இந்த வீட்டுல இருக்க உங்களுக்கு சதி செஞ்ச அந்த ஆண்டவன் நமக்கு எதிரால சதி செய்றான். செல்விமா, மாப்பிள்ள பக்கத்துல போய் நில்ல. நானே ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்க வரட்டும், வந்தா இதை கொடுத்துடலாம். மகா, அத திருமாப்ள வரன் சொல்லிருக்காருல, வருவாப்ள விடு. இல்லங்க, நடக்க வேண்டிய சாஸ்திரம் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கணுங்க. ஆனா அவன் வருவானா இல்லையான்னு தெரியல. மகா, அவன் தான் கோபத்து உச்சாணி கொம்புல இருக்கானே. யாரு போய் கூப்பிட்டாலும் அவன் வர்றதா இல்ல. எதுக்கு சும்மா அவனை தாங்கிக்கிட்டு பேசாம அமைதியா மத்த வேலையை பாரு. அது எப்படிங்க? எப்படி என் பிள்ளைய விட முடியும்? அவன் நம்ம கைய உதறி தள்ளினாலும் நாம அவன் கைய விடக்கூடாதுங்க. ஆமா சுமந்தி, என்ன கோவம் இருந்தாலும் சின்ன பசங்க மேல அவர் அதை காட்ட மாட்டாரு. பசங்க போய் இன்னொரு முறை கூப்பிடட்டும், அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. பாலா, அம்மா, பூஜா, நீங்க போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்க, போங்க. சரிம்மா, போ. வாடா பாலா. அங்க மகா வந்து என் தம்பிக்கு நான் தாங்க பால் பழம் கொடுப்பேன், நீங்க எதுக்கு ரெடி பண்றீங்கன்னு, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்னு, அது இதுன்னு சொல்லி என்ன வம்பு இழுத்தா மாப்ள? என்னமா சொல்ற? அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்னா?
அப்ப அது எங்கம்மா? யாரு கண்டுபிடிச்சோ என்ன கர்மமோ தெரியலடி. மாடிப்படியில ஏறி வரும்போது அப்படியே கை தவறி எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. என்னத்த சொல்றீங்க? என்னமா நீ இத கூட பார்த்து ஒழுங்கா கொண்டு வர மாட்டியா? எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி கொட்டிட்டு வந்திருக்க. இதுல வேற நல்ல வக்கனே பேசிட்டு போன. இல்லடி, நான் இதை எதிர்பார்க்கல. கால் தவறி கீழே கொட்டிடுச்சு, நான் என்னடி பண்ணுவேன்? அட போமா, ஒரே ஒரு வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியல. எல்லாம் சும்மா வாய் பேசாத என்கிட்ட. கீர்த்தி விடு, எதுக்கு திட்டுற? அத தெரியாம கொட்டிடுச்சுன்னு அத்தை சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன மாப்பிள்ள வேணும் நான் பண்ணிட்டு வந்தேன்? யார் கண்டுபிடிச்சோ தெரியல. அண்ணா வாடா. அண்ணா அக்கா பால் பழம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு, உன்னையும் அண்ணியும் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. வாங்கல்ல பூஜா. அதான் அவர் வரலன்னு சொன்னார்ல. இப்படி புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து கூப்பிட்டா என்ன அர்த்தம் சொல்லு? அண்ணி, அண்ணனை கூட்டிட்டு வரன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வாங்க. நீங்க வருவீங்கன்னு கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணி. வாங்க அண்ணி. அண்ணு எங்களுக்காக வாங்கன்னு. அம்மா அப்பா அக்கா எல்லாரும் அங்க வருத்தத்துல இருக்காங்கண்ணு. நீங்க வந்து சாப்பிட்டு மட்டும் வந்துருங்க. அண்ணன் சொன்ன காரணமா தான் சொல்லணும், உங்களுக்கு தெரியாதா? எத்தனை முறை சொல்றது, சும்மா அடம் பிடிக்காம கீழே போங்க. பூஜா பாலாவை கூட்டிட்டு போ. இல்லண்ணு, நீயும் அண்ணியும் வராம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்களுக்கு நீ வந்தே ஆகணும் பிளீஸ். என்னண்ண, நாங்க எது கேட்டாலும் உடனே மறுப்பு சொல்லாம செய்வீங்க தண்ண? இப்ப என்னண்ண இவ்வளவு கூப்பிட்டு வராம இருக்க? வாங்க அண்ண. ஏமா பூஜா, அதான் உங்க அண்ணன் வரலன்னு சொல்றாருல, அவரை எதுக்குமா நீங்க தர்ம சங்கடப்படுத்துறீங்க? நீங்க என்ன, மகாக்கு மட்டும்தான் தம்பி தங்கச்சிங்களா? மாப்பிள்ளைக்கும் தானே உங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்கு. நீங்க அண்ணன் பக்கம் நிக்காம என்னமோ அண்ணி அண்ணின்னு அந்த செல்வி பக்கமே நிக்கிறீங்க. மா விடுமா. இங்க பாருங்க, நாங்க எங்க அண்ணன் கிட்டதான் பேச வந்திருக்கோம், உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, நீங்க அமைதியா இருங்க. டேய் சும்மா இருடா, நீ வேற. இங்க பாருண்ண, கீழே அம்மா அக்கா எல்லார்ட்டையும் நான் அண்ணனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அங்க எல்லாரும் நீ வருவேன்னு நம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா உனக்காக தான் ஆசையா பால் பழம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ நீ வரலன்னா அக்கா ரொம்ப வருத்தப்படுன்ன. பாவம்ண்ண. வாங்கண்ண.